வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3-ல் 1-ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகளை கூட்டுக, மேலும் கூட்டி வரும் பல்லுறுப்பு கோவையின் படியை காண்க. பாருங்கள், இங்கே 3 இருக்குது, ஒவ்வொன்றையும் நம்ம கூட்டணும். கூட்டினதுக்கு அடுத்து அதனுடைய படியவும் நம்ம எழுதணும். முதலது பாருங்கள், பி ஆஃப் எக்ஸையும் கியூ ஆஃப் எக்ஸையும் நம்ம கூட்ட போகிறோம். பி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, முதல்ல இந்த பி ஆஃப் எக்ஸ் எழுதிடலாமா? என்ன இருக்குது பாருங்கள், பி ஆஃப் எக்ஸில் 6x² - 7x + 2. எதை கூட்டணும்? கியூ ஆஃப் எக்ஸை கூட்டணும். 6x³ - 7x + 15 இதை கூட்ட போகிறோம். எப்படி கூட்டணும் பாருங்கள், அதாவது அடுக்குகள் சமமாக இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம கூட்டணும். இங்கே பாருங்கள், மிக உயர்ந்த அடுக்கு 3 தானே இருக்குது, அப்போ எக்ஸின் அடுக்கு 3 இருக்கக்கூடிய உறுப்பு 1 தான் இருக்குது, அப்போ அதில் எந்த மாற்றம் அடையாது, அப்படியே வந்துடும் பாருங்கள். 6x³ அதுக்கடுத்தது அடுக்கு 2 இருக்கக்கூடிய உறுப்பை பார்க்கணும். பாருங்கள், அடுக்கு 2 இருக்கக்கூடிய உறுப்பு 1 தான் இருக்குது, என்னது? +6x². இதுக்கு முன்னாடி எந்த குறியீடுலாம் ப்ளஸ் இருக்கிறத அர்த்தம், சரியா? அதுக்கடுத்து பாருங்கள், எக்ஸ் இருக்கக்கூடிய உறுப்பு 2 இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு -7x, இங்கே ஒரு -7x, இந்த மாதிரி எது சமமாக இருக்கு, மாறி சமமாக இருக்கு, அங்கேயும் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ், அப்போ அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய கெழுக்களை தான் நம்ம கூட்டணும். இங்கே என்ன இருக்குது? -7, இங்கே -7, ரெண்டு ஒரே குறி கூட்டணும். 7 கூட்டினா 14, மைனஸ் இருக்கிறதுனால -14, அந்த எக்ஸ் அப்படியே வந்துடும். இப்படி தான் கூட்டணும், சரியா? அதுக்கடுத்தது இங்கே 2, இங்கே +15, ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு என்ன வரும்? +17, இதுதான் கூடுதல். இப்போது நம்ம என்ன வேணும், இதனுடைய படியும் வேணுமா? therefore பி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் கியூ ஆஃப் எக்ஸின் படி. படினா என்ன? உயர்ந்த அடுக்கு. பாருங்கள், 3, 2, 1, 0, உயர்ந்த அடுக்கு என்னது? 3. அப்போ 3 தான் இதனுடைய படி. அடுத்தது ரெண்டாவது பார்க்கலாமா? ரெண்டாவது பாருங்கள், ஹச் ஆஃப் எக்ஸையும் எதையும் கூட்டுறோம்? எஃப் ஆஃப் எக்ஸையும் கூட்ட போகிறோம். ஈக்குவல் டு ஹச் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், 7x³ -6x+1 +7x² + 17x - 9. இது அதே மாதிரி தான் கூட்ட போகிறோம். பாருங்கள், அடுக்கு 3 இருக்கா, இந்த அடுக்கு 3 இருக்கக்கூடிய உறுப்பு ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை, அது 1 தான் இருக்குது, அதனால் அப்படியே வந்துடும். 7x³. அதுக்கடுத்தது அடுக்கு 2 இருக்கக்கூடிய உறுப்பு 1 தான் இருக்குது, அதுவும் அப்படியே வந்துடும். +7x². அதுக்கடுத்தது எக்ஸ் இருக்க உறுப்பு 2 இருக்குது பாருங்கள், -6x + 17x. அப்போ பாருங்கள், அதுக்கு முன்னால் இருக்க கெழுக்களை மட்டும் நம்ம சுருக்கிறா போதும். இங்கே 17 + 17, இங்கே 6, வேறு குறி +17 - 6, வேறு குறினா கழிக்கணும். 17 - 6 கழித்தா 11, பெரிய நம்பர் என்னது? ப்ளஸ் தானே, அதனால் +11, இந்த எக்ஸை நம்ம அப்படியே போட்டுக்கணும், சரியா? அதாவது 17x என்ன செய்யணும், 6x நம்ம மைனஸ், இந்த எக்ஸ் வந்து பொதுவானது, இதை கழிச்சிடக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். 17 - 6 கழிச்சா 11, சரியா? அதாங்க எழுதிருக்கோம், +11x. அதுக்கடுத்து பாருங்கள், 1 - 9, வேறு குறி, வேறு குறி நம்ம என்ன செய்யணும், கழிக்கணும். அப்போ 9 - 1 கழிச்சா 8, பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸ் இருக்கா, -8, சரியா? இப்போ பாருங்கள், ஹச் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸின் படி. படின்னா உயர்ந்த அடுக்கு, இங்கே உயர்ந்த அடுக்கு என்ன இருக்குது? 3 தான் இருக்குது. அப்போ இதுதான் இதனுடைய படி. அதுக்கடுத்தது கடைசி இது பாருங்கள், 3வது என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் நம்ம கூட்டணும். எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிடலாமா? இங்கே இருக்கா, இது எடுத்து அப்படி எழுதுவோம். 16x⁴ - -5x² + 9 ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் பாருங்கள் இங்கே இருக்கா, என்ன இருக்குது பாருங்கள், -6. இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் போடுக்கு. அப்போ ப்ளஸ்ஸே மைனஸ் பண்ணி அந்த இடம் என்ன ஆயிரும்? மைனஸாக மாறிடும். -6x³ +7x - 15, சரியா? இங்கே என்ன இருக்குது? மைனஸ்னா அப்படியே நம்ம எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு மிக உயர்ந்த அடுக்கு என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸின் அடுக்கு 4 தான் இருக்குது இல்லையா? அப்போ அந்த உறுப்பு 1 தான் இருக்குது, 1 இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, அது அப்படியே வந்துடும்.
அதுக்கடுத்து அடுக்கு மூணு இருக்கக்கூடிய உறுப்பு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. என்ன இருக்குது? மைனஸ் ஆறு எக்ஸின் அடுக்கு மூணு. அதுக்கடுத்து அடுக்கு ரெண்டு இருக்கக்கூடிய உறுப்பும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. என்ன இருக்குது? மைனஸ் ஐந்து எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கடுத்து எக்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய உறுப்பும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. என்ன இருக்குது? ப்ளஸ் ஏழு எக்ஸு. மாறிலி பாருங்கள், ஒன்பது மைனஸ் பதினைந்து, ஒன்பது மைனஸ் ப்ளஸ் ஒன்பது மைனஸ் பதினைந்து, வேறு வேறு குறி கழிக்கணும். அப்போ பதினஞ்சுலேருந்து ஒம்போதை கழித்தா ஆறு. பெரிய நம்பருக்கு மேலே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஆறு. இதான் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் மற்றும் ஜி ஆஃப் எக்ஸின் கூடுதல். தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸின் படி. படினா என்ன? மிக உயர்ந்த அடுக்கு. அடுக்கு என்னது? மிக உயர்ந்த அடுக்கு நான்கு. அப்போது இதனுடைய படி நான்கு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.